மாணவர்களே, இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இந்த புதிய நாளுக்கு தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்காயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். நம்ம நீண்ட நாள் வாழணும், தீர்க்காயுசு நமக்கு இருக்கணும். அந்த தீர்க்காயுசாக வாழுகிற நாட்கள் வந்து சமாதானமாக இருக்கணும். அந்த இடத்துல சமாதானம் பெருகப்படணும். இதெல்லாம் நமக்கு இருக்கணும், வேணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும்? அதுதான் வேதம் கற்றுக் கொடுக்குது. அவருடைய போதகத்தை மறக்கக்கூடாதான். வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற போதகத்தை மறக்கக்கூடாது. நமக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குது, நம்ம எப்படி வாழணும், என்ன காரியங்களெல்லாம் நம்ம வந்து செய்யணுங்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்குதோ அதை நம்ம மறக்கவே கூடாது. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. நம்மளுடைய இருதயத்தில் அந்த கட்டளைகளெல்லாம் நம்ம காத்துக்கொள்ளணுமா? எப்படி நம்ம வாழ்ந்தால் அந்த நித்தியத்துக்குள்ளே பிரவேசிக்கலாம், எப்படி வாழ்ந்தால் கடவுளுக்கு பிரியமாக இருக்கலாம்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அந்த கற்றுக் கொடுக்கின்ற வார்த்தைகளை நம்ம வந்து கை கொள்ளணும், அதை ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஒரு இடத்துல பணி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த கம்பெனிஸோட இல்லை அந்த இடத்தினோட அந்த மேனேஜ்மெண்ட்டோட ரூல்ஸை வந்து நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இல்லைட்டு நம்மளை என்ன செய்ய மாட்டாங்க, அந்த இடத்துல வைக்கவே மாட்டாங்க. அதே போல் கடவுளுக்கு பிள்ளையாக நம்ம வாழணும்னு சொன்னால், அவர் நமக்கு சில வழிமுறைகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. அதை நம்ம பின்பற்றி வாழ்ந்தால் மட்டும்தான் அவருக்கு பிள்ளையாக நம்ம இருக்க முடியும். அப்படி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீடித்த நாட்களாக இருப்பாங்க. தீர்க்காயுசு அவர் கொடுப்பாரு. அந்த தீர்க்காயுசாக வாழ்கிற நாட்களிலெல்லாம் சமாதானம் இருக்கும். அது இருக்கிறது மட்டும் இல்லை, அதை பெருகவும் பண்ணுவாராம். அந்த சமாதானத்தை பெருக பண்ணுவாங்க. சூழல் மாறினா கூட நம்ம சமாதானம் குறையவே செய்யாது. அப்போது இந்த பாவம் நிறைந்த இந்த உலகத்தில், ஆயுசு நாட்கள் குறுகி போன இந்த உலகத்தில், நம் தீர்க்காயுசோடு கூட சமாதானத்தோடு கூட நம்ம வாழணும்னு சொன்னால், அவருடைய கட்டளைகளை நம்ம பத்திரப்படுத்துவோம், அவருடைய போதகத்தை மறவாமல் அதன்படி நம்ம நடப்போம். ஜெபிக்கலாமா? அன்பின் பல்லவத்தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு கொடுத்த நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்கள் போதகத்தை நாங்கள் மறக்கக்கூடாதான். ஆண்டவரே, கட்டளைகளை நாங்கள் காத்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதனை கேட்குறேன், இந்த ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தீர்க்காயுசை கொடுங்க. நீடித்த நாட்களில் திருப்தியாக்குங்க. சமாதானத்தை பெருக பண்ணுங்க. அப்போ அவனுடைய வேதத்தின்படி நடக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எல்லாவற்றில் உங்கள் நாம மாத்திரம் மேம்படட்டும். இந்த நாள் ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே. அமேன்.